Hey guys, welcome back to the another vlog. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் என் ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். அதனால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஷ்ணு கார்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷோரூமில் தான் இருக்கிறோம். அதாவது ரொம்ப முக்கியமே ரொம்ப யூனிக்னஸ்ஸே நம்ம சேனலுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கார் ஷோரூமுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 20,000 ரூபா ஏண்டா டே கொண்டே விடுவோம் ஒன்று, அதாவது ஒரு 20,000 ரூபாய்க்கு பைக்கு கிடைக்கிறதே கஷ்டம், உனக்கு கார் கிடைக்குமா அப்படின்லாம் திட்டலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட் அடிமட்டம் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து இப்போ நான் பக்கத்தில் இருக்க என் பிஎம்டபிள்யூ மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஹை பட்ஜெட்டில் ராயல் ரிச்சஸ்ட்டில் இருக்கக்கூடிய கார் வரைக்கும் எல்லாமே நம்ம விஷ்ணு கார் ஷோரூமில் இருக்குது. ரொம்ப எல்லாமே ஒரு நல்ல ஒரு கார் கண்டிஷன் சொல்லலாம். எவ்வளோ ப்ரைஸு, என்ன மாடலு, அதோடய இன்ஜின் கண்டிஷன், கார் கண்டிஷன், டயர் கண்டிஷன், ஏ டு செட் எல்லாத்தையுமே அண்ணாண்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷோரூமுக்குள்ளே போகலாம், வீடியோவை முழுமையாக பார்க்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கார் ஷோரூமுக்கு வந்தாச்சு. அண்ணா உங்கள் நேம் என்னண்ணா? விஷ்ணு. விஷ்ணுவா, பொதுவாகவே ஒரு ஷோரூமுக்கு வந்து மக்கள் வந்தால் ஃபஸ்ட்டு எவ்வளோங்க லோ பட்ஜெட்னா எவ்வளோங்க? ஏன்னா யூஸ்டு கார் நான் ஒரு கம்மி தான் அமௌண்ட் வச்சுருக்கேன். லோ பட்ஜெட்லேருந்து எவ்வளோ உங்கள் ஷோரூமில் கார் இருக்குது? 20,000 வாங்கலாங்க. சரிங்களா, 20,000 எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். 40,000 இப்போவே இருக்குங்க, பார்க்கலாம். 20,000 ரூபாயில் இருந்து கூட ஷோரூமில் வந்து கார் இருக்குது. 20,000 ரூபானா அந்தந்த கார் கண்டிஷன், அந்த இன்ஜின் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 20,000 ரூபாய்க்கு கார் கிடைக்குதுன்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, இருக்குங்க. 20 லேக்ஸ் 25 லேக்ஸுக்கு எங்கள்கிட்ட வண்டி இருக்குது. ஆனால் அதாவது இப்போ பொதுவாக யூஸ்டு கார் வாங்கினாலே காரை வாங்கிட்டு போனதுமே உடனே ஏதாவது சர்வீஸ் வச்சுருமோ, ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிருமோ, அந்த மாதிரி ஒரு சில பயம்லாம் இருக்கும் மக்கள்கிட்ட. அது பொதுவாக இருக்கிறது தான். ஏன்னா கார் ஷோரூம்னால் இப்போ வந்து 1-2 கிடையாது, தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஆனால் அதில் ப்ராப்பராக ஒரு காரை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்க? ஸோ நான் கூட ஃபஸ்ட்டு சொன்னேங்க, நான் வந்துட்டு எனக்கு வண்டி வாங்கினேன்னா நான் எப்படி வாங்கணும், மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த வண்டி வாங்குவேங்க. தெளிவாக இருந்தால் தான் வாங்குவேன். வாங்கி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே செஞ்சு தான் ஆஃபீஸ்க்குள்ளே நிறுத்துவாங்க, எல்லாம் நிறுத்த மாட்டேன். நாமளும் அண்ணனை தேடி அண்ணனோட ஷோரூமுக்கு வந்த காரணமும் அதுதான். அண்ணன் ஷோரூம்லேயும் ஒரு சில யூனிக்ஸ் இருக்குது அந்த காரில், அது நீங்கள் அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற கார் இருக்கும், வாங்க போகலாம். ஆனால் இது என்ன கார் மாடல்னா எவ்வளோண்ணா ப்ரைஸு? செவலட் பேட் 2010, ப்ரைஸ் 1,30,000. ஓகே. இன்ஜின் கண்டிஷன் எப்படிங்கண்ணா? புது வண்டி எப்படி இருக்குமோ அதே சேம் கண்டிஷன், ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த ரிப்பேரும் கிடையாதுங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸு புக்கு அந்த எல்லாமே லைவில் இருக்குங்க, எல்லாமே கரண்ட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த கார் மாடல் இந்த தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்து இது என்ன கார் மாடல்னா? இது ஜென் எஸ்டிலோ LXI, ஒரே சிங்கிள் ஓனருங்க, TN76. ப்ரைஸ் வந்து 1,30,000. இதோடைய இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி? சூப்பராக இருக்குங்க, எந்த ரிப்பேர் இருக்காதுங்க, தெளிவாக இருக்கும். ரிட்ஸ் 2012, சிங்க செகண்ட் ஓனருங்க, கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர், ப்ரைஸ் 2,25,000 லாஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ஓனர். ஆமாங்க. இது பேப்பர் டீட்டெயில்ஸ்னா எல்லாமே கரண்ட் லக்குங்க, எல்லாமே கரண்ட் கரண்ட் லக்கு. சாண்ட் ரோசிங் செகண்ட் ஓனருங்க, 46,000 தான் ஓடி இருக்கு. ஃபுல்லாக குவாலிட்டிங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸ், 1,60,000. சூப்பர் சூப்பர் கொடுக்கலாம். ஓகே, 1,40,000 கொடுத்துடலாம். இல்லை, கார் பார்க்கும்போதே நல்லா நீட்டாக இருக்குது, எல்லா காருமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி எந்த ஒரு டேமேஜ் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லைன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக எல்லாமே லைவில் இருக்குங்க, எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கீங்க, எல்லா காருக்கும் உள்ளவுடைய பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைவாக வந்து நான் இந்த இடத்துல வந்து ஷோரூமில் நின்று பார்க்கும்போது சொல்கிறேன், கார் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இது வந்து யூஸ்டு கார்னே சொல்ல முடியாது, பட்ஜெட் காராக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. 2007, 1,20,000, கிலோமீட்டர் 83 ஓடி இருக்குங்க. ஓகே. தேர்ட் ஓனருங்க. சூப்பர்ண்ணா, ஏன்னா தேர்ட் ஓனர் மாதிரியே தெரியலையே காரு. நேற்று புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இந்த வண்டிங்க. அதாவது ஒரு சிலர் வந்து பட்ஜெட் கார்லாம் பார்க்குறவங்க அந்த தேர்ட் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஓரளவுக்கு அடிபட்டு ஸ்க்ராட்ச் ஆகி தான் இருக்கும். ஆனால் கார் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே இல்லை, பார்த்தா புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குங்கண்ணா. பேப்பர் கண்டிஷன்லாம் எப்படி? எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க, இன்சூரன்ஸ் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்குங்க. சூப்பர்ண்ணா,
ரியலி வந்து எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேர்ட் ஓனர்னா கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. கார் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, செம்ம குட் கண்டிஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்த கார் வந்து சொல்லவே தேவையில்லை. இதை வச்சு இந்த காரை வச்சு ஒரு மூவி கூட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பத்மினி பார்த்துருப்போம். என்ன மாடல்னா எவ்வளோ ப்ரைஸு? 1990 மாடலுங்க, பெட்ரோல் ஃபுல்லாக ஒரிஜினலாக இருக்குங்க. பெயிண்ட்டை கூட சில இடத்துல இன்னும் ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆமாங்க, இல்லை மோஸ்ட்லி வந்து பத்மினி ஒரு சில இடத்துல கிடைக்காது, இதை வந்து தேடி வாங்குறவங்க கூட இருக்காங்க. இதுக்கு நிறையா பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன தான் வந்து டெக்னாலஜி உள்ள ஒரு கார் இருந்தாலும் இந்த பத்மினிக்குன்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ணன் ஷோரூமில் இருக்கிறது பெரிய விஷயம்னா எவ்வளோ ப்ரைஸுங்கண்ணா அது? 45,000 தான் பத்மினி உங்களுக்கு. பத்மினி எல்லாமே பேப்பர்லாம் பக்காவாக கிளியராக இருக்குங்க. பேப்பர் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணாங்க, கட்டிச்சா நான் 45 கேட்குறேன், எல்லாம் 40 கொடுத்துடலாம். ஓகேண்ணா, பத்மினி பார்த்துக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது இது என்ன மாடலுங்கண்ணா? 2011 செகண்ட் ஓனர். ஆமாங்க, ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 3 lakhs தான். நல்ல ஒரு ரிச்சான லுக்கு காரு பார்த்தாலே தெரியுது, நல்லா சூப்பராக இருக்குது. 3 lakhனாலும் நல்லா ஒரு ப்ரீமியம்லேயே ஒரு பட்ஜெட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த லுக்கு வந்து இதில் நல்லாவே இருக்குது. இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படின்னா? எல்லாமே தெளிவாக இருக்குங்க, 4 டயர்லேருந்து எல்லாம் புதுசுங்க. இப்போ ஒரு ஃபிட்டிங்ஸ் மட்டும் 1 lakh+ இருக்குங்க. ஓகேண்ணா, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வரும்போது ஏதாவது இந்த ட்ரையலுக்கெலாம் ஏதாவது கார் வந்து இந்த டிரைவிங் தருவீங்களா? கண்டிப்பாங்க, அவங்க வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்களே டிரைவ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்த மாடல் போவோமாண்ணா? இது என்ன மாடலுங்கண்ணா, என்ன ப்ரைஸ் வருது? 2003 எஸ்டிம், ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்க. ஓகே, வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் வந்து 70,000. ஓகே, இப்போ வரைக்கும் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குதுங்க. இந்த மாதிரி தெரியுது பிராண்டு வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க, 4 டயர் ஈவன் புதுசுங்க. நீங்கள் ஷோரூமில் இருக்க கார் எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக தான் வாங்கி சேல் பண்ணுறீங்க போல். ஏன்னா வந்து ஏதோ ஒரு கார் வாங்கினோம் அதை யூஸ்டு காரில் தள்ளி விட்டுன்னு இல்லாமல் அந்த பத்மினி ஆகட்டும், இந்த ஒரு சில கார் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார் முதல்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்லேயே இருக்குது. அது எப்படி காரெல்லாம் நீங்கள் யூனிக்காகவே இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறீங்களா? அதாவதுங்க, வண்டி வந்து ஒரு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். நான் வந்து வண்டியில் ரொம்ப, நான் சின்னதுலேருந்து ரொம்ப வண்டிக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேங்க. ஸோ நான் எனக்கு சொந்த யூஸ்க்கு வாங்கினா எப்படி வாங்கணும், சேம் அப்படி தான் இந்த வண்டி மக்களை கொடுக்குற ரொம்ப திருப்தியாக கொடுப்பேங்க. ஏன்னா ஏதோ காரை வாங்கினோம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஏதோ தள்ளி விட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு காரை நம்ம அது வாங்கினோம்னா நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்ல. ஏன்னா புது காரை வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து வாங்க முடியல, சரி ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் யூஸ்டு வந்து ஒரு பர்பஸ்க்காக வாங்குறோம்னா அது வந்து வாங்கினதுமே வந்து ஒரு சர்வீஸு ரிப்பேர்னா வந்து அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட யூனிக்னஸும் அதுதான். இப்போ ஷோரூம்னு எடுத்துட்டோம்னா இல்லை, தமிழ்நாட்டில் இல்லாத ஷோரூமா? கார் மார்க்கெட்டு கார் ஷோரூமு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் ஒரு யூனிக்னஸ் வேணுங்கிறனால தான் அண்ணனோட ஷோரூமை தேடி வந்தோம். அண்ணனோட ஷோரூம்லேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஓகேண்ணா, இந்த காரோடைய ஃபைனல் எவ்வளோ சொன்னீங்க? 70,000 கொடுத்துடலாம். 70,000 சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து இது என்ன மாடலுங்கண்ணா? 2003 ஓகே, ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்க, எல்பிஜி எண்டாஸ்மெண்ட்டு. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், டயர் எல்லாமே புதுசுங்க. ப்ரைஸு 65,000. 2007 சாண்ட்ரோ ஜிங்க்கு, ப்ரைஸு வந்து 1,20,000. நல்ல குவாலிட்டி வண்டிங்க, எந்த ரிப்பேரும் கிடையாது, நல்லா தெளிவாக இருக்கும். டயரில் எப்படி புதுசுங்களா? டயரு உங்களுக்கு 70-80% இருக்குங்க. சூப்பர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல குட், பேப்பர் எல்லாம் கரண்ட்டு, எல்லா பேப்பர் கரண்ட். சூப்பர், எல்லாமே ப்ராப்பராக தான் வச்சுருக்கீங்க, பிரச்சனையே இல்லை. ஹோண்டா பிரியோங்க, 2013 மாடல், டாப் எண்ட் மாடலுங்க. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், 50,000 தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் ரொம்ப டச் ஷேப்புங்க, தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத ப்ரைஸ் 2,50,000. இது கார் நேம் என்ன சொன்னீங்க? ஹோண்டா பிரியோ. ஹோண்டா பிரியோ எவ்வளோ ப்ரைஸ்? 2013 மாடல், 2,50,000. 2,50,000 இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாங்கிக்க முடியாது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது என்ன மாடல்னா? ஆல்டோ, ஆல்டோ கே10ங்க, 2014 சிங்கிள் ஓனர், 40,000 தான் ஓடி இருக்குங்க. புது டயரு, எந்த ரிப்பேர் இல்லை, ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 2,10,000. 46 kilometers தான் வந்து ஓடி இருக்குது. அப்படியே ஒரு நியூ பிராண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபோர்டு ஃபிகோ 2010, 90,000 kilometers, டீசல் டைட்டானியம், ஃபேன்சி நம்பருங்க, நல்ல குவாலிட்டி காரு, வெறும் 1,90,000. 1,90,000. ஓகே, இதோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படின்னா இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்குங்க, இப்போ வரைக்கும் கம்பெனி ரெக்கார்டுங்க. பொதுவாகவே நீங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் தான் சேல் பண்ணுறீங்க. நான் ஏன் ஒவ்வொரு காருக்கும் கேட்குறேன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒரு சில ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விதத்தில் எப்படி இருக்கும்? எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குங்க, மைனஸே இல்லை.
அடுத்ததாக பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் பார்க்குற வில்லன்லேருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கார் ஸ்கார்பியோ. இது என்ன மாடல்னா ஸ்கார்பியோ, எவ்வளோ ப்ரைஸு? 2005-2006 ரெஜிஸ்டருங்க, சிங்கிள் ஓனர். வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் 1,90,000. 1,90,000 ஸ்கார்பியோ வாங்கிக்கலாம். இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் இந்த ஸ்கார்பியோனாலே வந்து ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க, எல்லா ஃபிட்டிங்ஸோடு இருக்குங்க, எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குங்க, கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படிங்கண்ணா இப்போ அமௌண்ட்டு இன்சூரன்ஸுங்களும் பண்ணிக்கலாங்களா? இன்சூரன்ஸு வண்டிக்கு இருக்குங்க, சப்போஸ் இல்லைனாலும் நானே ரெனியூ பண்ணி தரேன். அப்படிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன ஒரு டூர் போகணும், ஒரு 5 பேர் 6 பேர்னா கூட நல்லா தாராளமாக போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தது வந்து இன்னோவா. என்ன மாடல்ண்ணா இது? 2009 செகண்ட் ஓனர், கம்பெனி ரெக்கார்டுங்க. ஓகேங்க, வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், புது வண்டி மாதிரியே இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 8 lakhs. 8 lakhs? ஆமாங்க, 8 lakhs. ஃபைனல் 775 கொடுத்துடலாங்க. இங்கே ஃபைனல்னு சொல்லிடுறீங்க. ஓகேண்ணா, இது இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர் போகணும், எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு கார் வேணும்னா இன்னோவா எடுத்துக்கலாம், அண்ணா ஷோரூமில் எடுத்துக்கலாம். செம்ம பட்ஜெட் காரு, செம்ம குட் கண்டிஷனில் இருக்குது. 2009 ஷிஃப்ட் டிசையருங்க. ஓகேங்க, ப்ரைஸ் ரொம்ப கம்மி, 2,20,000. பெட்ரோல், பெட்ரோல் மாடலு. இதோட மெயின்டெனன்ஸில் எப்படி இருக்கும்? 60,000 தான் ஓடிக்குதுங்க, உங்களுக்கு எந்த ரிப்பேருமே இல்லை, மெயின்டெனன்ஸும் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வண்டி நல்லா ஃப்ரீயாக எடுத்து ஓட்டலாங்க. ஓகேங்கண்ணா, கோடா ராபிட்ங்க, 2013 தர்மபுரி நம்பர், ஒரே ஓனருங்க, வண்டி நம்பர் ஒன்று தாங்க. ஓகேங்கண்ணா, ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 4,25,000 கொடுத்துடலாம். 4 lakh? ம். இதோடைய மெயின்டெனன்ஸ்லாம் எந்த மாதிரி? மெயின்டெனன்ஸ் இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க, நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம், கம்பெனிலே பண்ணிக்கலாம். ஓகே, ஹையஸ்ட்டாக பெருசாக ஒன்றும் வராது, ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க. அப்படிங்க? ஆமாங்க. 2002 பெட்ரோல் அசன்ட்டுங்க, ப்ரைஸ் வெரி ரொம்ப கம்மிங்க, 45,000 தான். 45,000? 45,000 இருந்தால் இந்த காரை வந்து எடுத்துக்கலாம். மாருதி SX4ங்க, 2007 மாடல், நல்ல எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கு, ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 2 lakhs கொடுத்துடலாம். 2011 நிசான் மைக்ரா. ஓகே, ப்ரைஸ் ரொம்ப டெட் சீப்புங்க, டீசல் யாருமே தர முடியாது அந்த அளவுக்கு கொடுக்குறேங்க, ப்ரைஸ் 2,20,000. 2012 மாடல் நிசான் சன்னி, ப்ரைஸ் வந்து 3 lakhs கொடுத்துடலாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்லேருந்து ஒரு லோ பட்ஜெட்லேயே கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஒரு கார் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்த்தோம். இல்லைங்க, நான் வந்து இன்னும் ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமாக ஒரு ஹை லெவலில் வந்து காரை பார்க்கணும், ஒரு ஹை பட்ஜெட்டில் இருக்கிற கார்லாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ அடுத்ததாக அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். 2011 மெர்சிடிஸ் பென்ஸ். ஓகே, ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க, 10 lakhs. ஒரு சின்ன ஒரு கிராச்சஸ் கூட கிடையாது, அப்படியே நீங்கள் ஒரு புதுசு வாங்கினீங்கன்னா என்ன படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அடுத்த காருக்கு போவாங்களா? இது வந்து நம்ம சொல்லு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு தேவையில்ல, வீடியோவில் பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். BMW ஒரு ராயல் ரிச்சஸ்டான ஒரு காருன்னு சொல்லலாம். என்ன மாடல்னால் எவ்வளோ ப்ரைஸு? 2013 BMW X1 கிலோமீட்டர், லோ கிலோமீட்டர், ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 10 lakhs. 10 lakhsுக்கு BMW ஹை பட்ஜெட் காராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு புதுசு நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. டொயோட்டா இன்னோவா. ஓகே, ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 9 lakhs. 9 lakhs. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஃபேமிலி டூருக்கு எல்லாருக்குமே சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு காருன்னு சொல்லலாம். நீங்கள் அப்படியே ஒரு புதுசு அப்படியே ஷோரூமில் எடுத்த மாதிரியே இருக்குது, எல்லாமே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ப்ராப்பர் நல்லா இருக்குல்லாம். பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு, 1 lakh தான் ஓடிக்குதுங்க. 1 lakh தான் ஓடி இருக்குது. ஃபைனலாக வந்து எனக்கு கார் பிடிச்சி போச்சுங்க, நான் வந்து காரை வந்து வாங்க போகிறேன், ஆனால் வந்து காசு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்களே, ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ், ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டை எவ்வளோ பே பண்ணால் கார் வாங்கிக்கலாம்? ஒவ்வொரு வண்டியை பொறுத்துங்க, அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா போதும். ஒரு ஒரு 2 lakh இருக்கிற காருக்கு வந்து இன்ஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? ஒரு 70% இருந்தால் போதுங்க. அப்படிங்களா? 70% லோன் பண்ணி தரேன், 30% டவுன் பேமெண்ட் பண்ண போதும். ஓகே, உங்களுக்கு வந்து காசு கம்மியாக இருந்தால் கூட ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் இங்கே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து புதுசாக வந்து கார் என்னால் வாங்க முடியலீங்க அப்படின்னா கூட ஒரு யூஸ்டு கார்ஸும் தரமாக புதுசாகவே இங்கே இருக்குது அண்ணன் ஷோரூமில். கார் எல்லாமே யூனிக்காக நல்ல குவாலிட்டியில் கண்டிஷன்ஸில் இருக்குது. அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எதாக இருந்தாலும் என்கொயரினா நீங்கள் வந்து கேட்டுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைவாக ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா, இது இந்த ஷோரூம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இதோடய கூகுள் மேப் எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன்
வந்து கொடுத்துக்கிறேன். ஷோரூமுக்கு வாங்க, என்னென்ன கார் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது, பிடிச்சிருக்கா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கூட போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அண்ணன்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு, ஏன்னா அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு டீட்டெயிலாக சொல்லுவார். பிடிச்சிருந்தா வாங்கிக்காங்க. நான் கொடுக்குற எல்லாமே ஆல்மோஸ்ட் டீலர் ப்ரைஸ் தாங்க, அதனால தான் என்கிட்ட வண்டியே இருக்காது. வண்டி வாங்குறதே கஷ்டம், வண்டி விற்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா குவாலிட்டியாக நான் வண்டி விற்கிறேன், அதனால் ஈஸியாக வண்டி போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.